ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது நார்த் இந்தியா சைடில் கிடைக்கக்கூடிய ஒரு காய் வெரைட்டி தாங்க இதோடய பேர் வந்து பரவல்னு சொல்லுவாங்க இதை வந்து உருளைக்குழங்கோட சேர்த்து வந்து சப்பாத்திக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊர் இளவம் இருக்கும் இல்லையா அந்த காய் மாதிரியே இருக்கும் நம்ம இளவம் சாப்பிட மாட்டோம் ஆனால் வந்து இந்த காயை வந்து இந்த ஊரில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க ஃபங்க்ஷன்னாவே இந்த காயை வந்து நான் சமைச்சி தான் வந்து பரிமாறுறாங்க நம்ம ஊர் சேனக்கிழங்க மாதிரி இந்த காயை வந்து இந்த ஊரில் எல்லோரும் முக்கியமாக பார்க்குறாங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த காயை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ பருவல் எடுத்துருக்குறேன் அதை நான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதோட காம்பையும் நுனியையும் கட் பண்ணால் ஈஸியாக வந்து இந்த மாதிரி கட் ஆகிடும் பஞ்சு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும் அது இந்த காய் ஆறு பீஸாக நான் வந்து ஒரு காயை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் வட்ட நறுக்கலாம் ஆனால் வந்து இங்கே என்னமோ நீள நீளமாக தான் நறுக்கிக்கிறாங்க இந்த மாதிரி தான் நறுக்கி சமைக்கிறாங்க இதை குருமா இல்லைன்னா ஃப்ரை அந்த மாதிரி செய்கிறாங்க நான் இன்றைக்கி ஃப்ரை தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எல்லா காயையும் நறுக்கிட்டு காமிக்கிறேன் நறுக்குனாலே இலங்காயாக இருந்தால் சீக்கிரமாக இந்த மாதிரி நறுக்க வந்துடும் லேசாக இருக்கிறதுனால கொஞ்சம் முத்தனை இருந்தால் இந்த மாதிரி விதை இருக்கும் உள்ளே அதை நான் எடுத்துகிட்டு சமைக்கிறேன் இங்கே இருக்கிறவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்த விதையும் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணுறாங்க நான் விதை தேவையில்லை இந்த மாதிரி ஹார்டாக இருக்கும் தூக்கி போட்டுடலாம் இது ஆனால் டைஜஷன் ஆகாது அவங்க நல்லா மின்னு சாப்பிட்றாங்க வேணும்னா நீங்களும் வந்து கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் சாஃப்டாக இருக்கிறது இப்படி இருக்கும் ஏன்னா இப்போ எல்லா காயையும் நறுக்கிட்டேன் இந்த காய் வந்து சீசன் டையத்தில் தான் கிடைக்கும் அதாவது ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் இந்த காய் கிடைக்கிது குளிர் காலத்தில் இந்த காய் வராதிங்க இப்போ ஒரு கடாயில் நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது காஞ்ச எண்ணெயில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பருவலாம் சேர்த்துக்கலாம் ஹையிலே வச்சுக்கோங்க இது இந்த காய் சீக்கிரம் வதங்காது வதங்க கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ஹையிலே வச்சு நல்லா வதக்க ஆரம்பிங்க இப்போ நான் எல்லா காயையும் நறுக்குன காயெல்லாம் இதில் சேர்த்துட்டேன் கடையில் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம் காய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறந்தான் வந்து காயோட கலர் வந்து மஞ்சள் கலரில் மாறும் நான் மஞ்ச பொடியெல்லாம் எதுவும் சேர்க்கல இப்போ பாருங்கள் நான் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் இக்காய் இன்னுமே நல்லா வதங்கணும் ஹையிலே தான் நான் வச்சுருக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் இப்போ காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் சேர்க்குறேன் நாங்கள் ஃப்ரைக்கெல்லாம் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்ப்போம் அதனால் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இது மூணுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்கள் குழம்பு மிளகாத்தூளில் இது எல்லாமே கலந்துருக்கு அதனால நான் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வந்து இப்போ வதக்கிறேன் இப்போ காய் இன்னுமே நல்லா வதங்கணும் அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு தட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன் இப்போ சிம்ளை வச்சுக்கோங்க அடுப்பை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி எடுத்துகிட்டு பார்த்தா இந்த மாதிரி காய் நல்லா வந்து சுருங்கி வந்துடும் அரை கிலோ காய் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வந்துருக்கேன்ட்டு இப்போ காய் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்லாம் வச்சிங்கனாலே சரியாக வந்துடும் இதை நான் இன்றைக்கி சாதத்துக்கு ஷைடிஷாக தான் யூஸ் பண்ணுறேன் இந்த சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காய் கிடச்சா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்